ஹிப் ஃபேட்டான எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம் உங்களோட கை ரெண்டுமே இப்படி பின்னாடி வந்து வச்சுக்கோங்க உங்களோட கால் நல்லா இந்த அளவுக்கு ஒயிடா வந்து விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ உங்களோட ஆல்டர்னேட்டிவ் லெக் அண்ட் ஹேண்டை நீங்கள் வந்து டச் பண்ணணும் உங்களோட லெஃப்ட் சைட் கை முட்டியால் உங்களோட ரைட் சைடு கால் முட்டி வந்து தொடணும் அதே மாதிரி உங்களோட ரைட் சைட் கை முட்டியால் லெஃப்ட் சைட் கால் முட்டி வந்து தொடணும் ஓகே இதுதான் பொசிஷன் ஒரு பொசிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸும் 1 மினிட் வந்து பண்ண போகிறோம் டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா நம்மளோட சைடுல இருக்க நம்மளோட சைடு ஹிப் ஃபேட் இருக்குல்ல அதாவது லவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஒரு பெயின் தெரியும் ஓகே 30 செகண்ட் ஆயிடுச்சு 30 செகண்ட் மோர் Okay, 50 seconds, 10 seconds more. Okay, 5, 4, 3, 2, 1. இப்புக்கான exercise. இதுவுடைப் பொஷ்சின் வந்து சொல்லிருக்கிறேன். உடைக் கால் ரெண்டுமே எந்தலவுக்கு ஓயிடா. வச்சிருக்கு விடிம் அந்தலவுக்கு நல்ல ஓயிடா வச்சுக்கோங்க. கையு வந்து பினாடி கட்டிருங்க. So, உங்களுட upper body, நீங்கள் உங்களுட leg கிட்ட முடிந்தலவுக்கு கொண்டு போகணும். ஓகே அகைன் இதுவும் பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல ஸோ இந்த இடத்துல இருக்க அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால இந்த இடத்துல இருக்க நல்லா ஹிப் ஃபேட் உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும் லவ் ஆங்கிள்ஸ் நல்லா கம்மியாகும் ஓகே பொசிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வில் ஸ்டார்ட் தி டைமர் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போங்க முட்டி வந்து மடக்க கூடாது கால் முட்டிய ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருக்கணும் ஓகே 50 செகண்ட் ஆயிடுச்சு ஒன்லி 10 மோர் செகண்ட் 5, 4, 3, 2, 1, 4.